காரைக்காலில் சட்டவிரோதமாக போலி மதுபான தொழிற்சாலை மற்றும் மீன்கள் ஏற்றுமதிக்கான வாகனத்தில் எரிசாராயம் கடத்திய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் ஒரே நாளில் சுமார் 1 கோடி மதிப்பிலான எரிசாராயம் மற்றும் போலி மதுபான பாட்டில்களுடன் போலி மதுபான தொழிற்சாலை போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டதார். பல ஆண்டுகளுக்கு பிறகு இதுபோன்று அதிக அளவிலான எரிசாராயம் பிடிபட்டுள்ள நிலையில் இந்த ஒரு வழக்குகள் குறித்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நிகாரி ஹாபர்ட் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காரைக்கால் நகர காவல் நிலையத்திற்குட்பட்ட பச்சூர் பகுதியில் குடோனில் இயங்கிய போலி மதுபான தொழிற்சாலை மற்றும் போலி மதுபான பாட்டில்களுடன் சுமார் 1100 லிட்டர் எரிசாராயம் கைப்பற்றப்பட்ட வழக்கில் அப்பு, மஸ்தான் மற்றும் வாசிம் ஆகிய மூவரும் தொடர்புடையவர்கள் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது எனவும் கலால்துறையினரும் அதை உறுதிப்படுத்தினர் என்றார். இந்த 3 பேர் மீதான மதுபான கடத்தல் மட்டுமின்றி தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் உள்ளதாக தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டத்தில் எங்கு போலி மதுபான தொழிற்சாலை அல்லது சாராயம் பதுக்கி வைத்தல் உள்ளிட்ட சட்டவிரோதமான செயல் நடைபெறுவது குறித்து பொதுமக்கள் காவல்துறையிடம் தகவல் கொடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார்.